ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைலி கிச்சன் பிளாக்ஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் பிளாக். நாங்கள் யூஎஸ்ஏல நியூஜெர்சியில் இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வந்து தீபாவளி பர்ச்சேஸ்க்காக எடிசனில் இருக்கிற ஒக்ட்ரி ரோடுக்கு போக போகிறோம். அந்த இடம் வந்து லிட்டில் இண்டியான்னு கூட சொல்லுவாங்க. வாங்க போகலாம். அண்ட் நாங்கள் இப்போ வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து நாங்கள் வெளியே கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைடு ஃபுல்லாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இங்கே ஃபால் சீசன். ஃபால் சீசனில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எங்கே போனாலும் நீங்கள் இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போது ஓக்ட்ரி ரோடு பற்றி சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இது வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி லிட்டில் இண்டியான்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே நிறைய நிறைய துணிக்கடை இருக்கும். அண்ட் குட்டி குட்டி ஜுவல்லரி ஷாப்ஸ் அண்ட் குட்டி குட்டி வந்து சலூன் ஷாப்ஸ் இருக்கும். நிறைய மக்கள் இருப்பாங்க. நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் அங்கே க்ராசரிஸ் எல்லாம் வாங்க போவோம். இந்தியன் க்ராசரிஸ் அங்கே நிறைய இருக்குங்க. அண்ட் ஃப்ரெஷ் வெஜிடேபிள்ஸ் கிடைக்கும். அண்ட் சம்மர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடோரத்துலேயே டீ ஸ்டால்ஸ், பான் ஷாப்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய போடுவாங்க. அண்ட் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் இங்கே இண்டிபெண்டன்ஸ் டே பரேட் கூட நடக்குங்க. இது அங்கே ஓக்ட்ரி ரோடு. இந்த சிக்னல் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போதும் இல்லையா, அதுதான் வந்து ஓக்ட்ரி ரோடு. இப்போ நாங்கள் ஓக்ட்ரி ரோடுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு தெரியும், நார்மலாக இங்கே மற்ற இடங்களில் இருக்கிறத விட இங்கே கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். ரோடு ஓரத்தில் எப்போவுமே மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ பேண்டமிக்னால மக்கள் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே இருக்கிற ஒரு பிளாசாக்குள்ளே வந்திருக்கோம். நாங்கள் வந்த டைம் வந்து மதியானம். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பிளாசாக்குள்ளே வந்திருக்கோம். இந்த பிளாசாவோட பேர் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி பிளாசா. இந்த பிளாசாவில் வந்து நம்பூரில் இருக்கிற ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் குட்டி குட்டியாக கடை இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய கடைலாம் இருக்கும். இந்த பிளாசாவோட எண்டில் பார்த்திங்கன்னா பாம்பே டாக்னு ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் தான் நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபுட் வந்துருச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன், வெஜ் அக்கா நூடுல்ஸ், அப்புறம் என் பசங்களுக்காக நான் இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வெஜ் கிளியர் சூப்பும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பக்கத்துலேயே ட்ரெஷர் ஷாப் இருக்குது. அந்த ஷாப்புக்குள்ளே நிறைய கம்பல் வளையல் எல்லாம் நான் வாங்கினேன். அண்ட் இந்த தீபாவளி சீசனுக்காக நிறைய புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்னாப். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பல் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த கம்பல்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ரோடோட ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா பழைய பட்டேல் பிரதர் இந்தியன் க்ராசரி ஸ்டோர்ஸ் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சலூன் ஷாப்ஸ்லாம் இங்கே இருக்கும். இந்த பிளாசாவோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு துணிக்கடை இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி சாரீஸ், மாடர்ன் கிளாத்ஸு, சல்வார் இந்த மாதிரி எல்லா கிளாத்தும் இந்த கடையில் கிடைக்கும். என் நம்ம ஊரில் இருக்கிற நல்லி ஸ்டோர் கூட இருக்குங்க. இங்கே பட்டுப்புடவை கிடைக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இங்கேயும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பிளாசாக்கு வந்திருக்கோம். இந்த பிளாசாவோட பேர் பார்த்தீங்கன்னா சுகர் ட்ரீ பிளாசா. இந்த பிளாசாவில் நாங்கள் க்ராசரிஸ் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். அந்த ஷாப்போட பேர் பார்த்தீங்கன்னா அப்னா பஜார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய டீல்லாம் வச்சுருக்காங்க. இது தீபாவளிக்காக வச்சுருக்காங்க. உள்ளே வெஜிடேபிள்ஸ்லாம் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் இந்த பிளாசாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் குசின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹாட் பிரெட் அந்த மாதிரி கடைலாம் நிறைய இருக்குது. இந்த இடத்துல விவேக் ஃப்ளாஸ் இருக்குது. இங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான், அப்புறம் இந்தியாவில் கிடைக்கிற எல்லா விதமான பூக்களும் ஃபெஸ்டிவல் டைமில் இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா கிச்சன் இருக்குது. இங்கே $1 இட்லி வடை எல்லாமே கிடைக்கும். அண்ட் டேஸ்ட் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த பிளாசாலேருந்து வெளியே கிளம்பியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் ரோடோட ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா தீபாவளி சீசனுக்காக ஃபயர் ஒர்க்ஸ் கடை வச்சுருந்தாங்க. நாங்களும் போயிட்டு ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம். அண்ட் உள்ளே நிறைய புது புது பட்டாசுலாம் வச்சுருந்தாங்க. அண்ணா என் பசங்களுக்காக நான் பட்டாசுலாம் வாங்கினேங்க. கம்பி மத்தாப்பு, சுறுசுறாவத்தி, பூத்தொட்டி
எல்லாமே வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய பட்டாசும் வச்சுருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், ராக்கெட்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காரு, ஜீப்பு இந்த மாதிரிலாம் செஞ்சு அதுக்குள்ளே நிறைய பட்டாசுலாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அண்ட் இது அடல்ட் வெடிக்கிற நிறைய பட்டாசுலாம் வச்சுருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஃபயர் பாக்ஸ் கடை நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா க்ராசஸ் இருக்குது. இங்கே இந்தியாவில் கிடைக்கிற எல்லா விதமான வெசல்ஸும் கிடைக்கும். இட்லி குக்கர், நார்மல் ப்ரெஷர் குக்கர், அந்த மாதிரி எல்லா விசல்ஸுமே இங்கே நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் இந்த பிளாசாலே தாங்க ஜாயாலுக்காஸ் இருக்குது. இந்த பிளாசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு துணிக்கடை இருந்துச்சு. இங்கே கிளாத்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. குட்டி பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு சாரீஸ் அண்ட் பெரிய மேக்ஸிஸ் அந்த மாதிரி நிறைய தீபாவளி கலெக்ஷன்ஸ் நிறைய புதுசு புதுசாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கடை பக்கத்தில் தாங்க ஜாயாலுக்காஸ் இருக்குது. இந்த பிளாசாவோட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிக் சினிமாஸ் இருக்குது. அங்கே எல்லா இந்தியன் சினிமாஸும் வரும். அண்ட் தமிழ் சினிமாஸ் முக்கியமாக இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா புது சினிமாஸ்லாம் நிறைய வரும். அண்ட் இந்த பிளாசா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளாசாங்க. ஏன்னா இங்கே தான் வந்து சரவண பவன் இருக்குது. இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அதே டேஸ்ட் தாங்க இருக்கும். இங்கே நான்வெஜ்க்கு பார்த்தீங்கன்னா மிர்ச்சி அண்ட் காரைக்குடி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஈவினிங் டைம் ஆச்சு அண்ட் எங்களோட ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட்டில் காலையில் இருந்ததை விட இப்போ ஃபால் கலர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரோடோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் இருக்குது. அண்ட் இங்கே மெட்ரோ பார்க் ஸ்டேஷன் இருக்குது. நாங்கள் இங்கே சிக்னலில் நிற்கும்போது ஒரு ட்ரெயின் வந்துச்சு, மெட்ரோ ட்ரெயின். அண்ட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நியூயார்க்குக்கு போகிறவங்க, வெளியே நியூயார்க் போய் வேலை செய்கிறவங்களாம் இந்த ட்ரெயின் நல்லா யூஸ் ஆகுங்க. ஏன்னா இங்கே டிராஃபிக் அதிகம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி என்னோடய தீபாவளி ஷாப்பிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.